நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? ஆன்சர் சார், நிறைய பேருக்கு இந்த டெஸ்டாஸ்டரான் பத்தி ஒரு ஐடியாவே இருக்காது. பட் இப்போ உங்க டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் கம்மியா இருந்ததுன்னா அது உங்களோட ஃபிட்னஸ் அண்ட் மசில் பில்டிங் ப்ராசஸை நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணும். சோ இந்த வீடியோல 15 டெஸ்டாஸ்டரான் கில்லிங் ஹாபிட்ஸ் ஃப்ரம் வர்ஸ்ட் டு பெஸ்ட் ரேங்க் பண்ண போறேன். இதுல டெய்லி பேசிஸ்ல உங்க ஆண்மை அடி வாங்குற மாதிரி நீங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்றீங்க, அது எப்படி உங்க பாடி அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் அது மட்டும் இல்லாம நேச்சுரலா உங்க டெஸ்டாஸ்டரானை எப்படி 50% வரைக்கும் பூஸ்ட் பண்றது அப்படின்றத டீடைலா சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பாடி நேச்சுரலாகவே டெஸ்டாஸ்டரான் ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் நம்ம பேட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால நம்ம ஆண்மையை நம்மளே குறைச்சிட்டு சும்மா கிடக்கிற தேல்பத்ரீசிங் வே ப்ரோட்டீன் மேலே பழிய போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெஸ்டாஸ்டரான் யாருக்குமே ஒரே லெவலில் இருக்காது. உங்களோட ஜெனடிக்ஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டெஸ்டாஸ்டரான் 300 நானோகிராம்ஸ் per deciliterலேருந்து 1000 நானோகிராம்ஸ் per deciliter வரைக்கும் ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பேட் டெஸ்டாஸ்டரான் ஹேபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் அந்த 300 நானோகிராம்ஸ் per deciliterக்கு வரும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்ல போகிற குட் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 1000 நானோகிராம்ஸ் per deciliter பக்கத்தில் வந்து நம்மளோட டெஸ்டாஸ்டரானை நம்மளே நேச்சுரலாகவும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரேடியாக 1000 பக்கத்தில் போக முடியலனாலும் இந்த நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணால் 40 to 50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் worst ஹேபிட்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹேபிட்ஸை சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 1, கன்சியூமிங் பிஸ்பெனால் ஏ. இப்போ பிஸ்பெனால் ஏ அப்படின்றது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் எதில் இருக்கும்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ல இருக்கும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம டே டு டே பேசிஸ்ல கன்சியூம் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ், சோடாஸ் அண்ட் கோக். நிறைய ஸ்டடீஸ்ல பிஸ்பெனால் ஏ நம்ம டெஸ்டாஸ்டரானை குறைக்கணும்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கு லோ டெஸ்டாஸ்டரான் போன 90% ஆஃப் தி பீப்பிளோட யூரின்ல பிஸ்பெனால் ஏ ஆர் பிபிஏ அப்படின்ற கெமிக்கல் இருந்திருக்கு. ஸோ பிளாஸ்டிக் or BPA low testosterone வரதுக்கு ஒரு மேஜரான கான்ட்ரிபியூஷன். say no to plastic. First habit number 2, overweight or obesity. இதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம குண்டா இருந்தா நம்ம உடம்புல ஃபேட் டிஷ்யூஸ் ஆர் அடிபோஸ் டிஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த அடிபோஸ் டிஷ்யூஸ்ல அரோமேட்டாஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. அண்ட் அந்த என்சைம் நம்மளோட மேல் டெஸ்டாஸ்டரான் ஹார்மோன்ஸை ஃபீமேல் எஸ்ட்ரோஜன் ஹார்மோனா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ கொழுப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு டயபிட்டிஸும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த டயபிட்டிஸும் நம்மளோட டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபேட் அதிகமாக இருந்தால் உங்க ஆண்மை பெண்மையா மாறிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வெயிட்டை குறைங்கடா. ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 3, லோ ஸ்லீப். இப்போ தூக்கம் கம்மியாக இருந்தால் நம்ம உடம்புல நேச்சுரலாக கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட மார்னிங் டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடீஸில் சரியாக தூங்காதவங்களையும் ஒரே டைமில் தூங்கி ஒரே டைமில் எந்திரிச்சவங்களோட டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணி எடுத்ததில் இந்த சரியாக தூங்கினவங்களுக்கு 20 to 30% டெஸ்டாஸ்டரான் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ நைட்டு ஃபுல்லாக பெண்கள் பிக்சர்ஸை பார்க்காம போய் பார்த்து தூங்குங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 4, டயட்டரி ஃபேக்டர்ஸ். இப்போ டயட்டரி ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு சைடுல ஒரு சில ஃபுட்ஸை நம்ம சரியா சாப்பிடலனா நம்மளோட டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் குறையும். அண்ட் இன்னொரு சைடுல ஒரு சில ஃபுட்ஸை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதனாலயும் டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் குறையும். பேசிக்கலி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒரு சில ஃபுட்ஸ் நீங்க அதிகமா சாப்பிட்டே ஆகணும். அண்ட் இன்னொரு சில ஃபுட்ஸ் நீங்க செத்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட் டயட்டரி ஃபேக்டர் என்னன்னா, ஓவர்லோடிங் சாய் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு சில பேர்லாம் இருக்காங்க ப்ரோட்டீனுக்கு என்ன ஃபுட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம சோயா சங்க்ஸை 150 grams 200 grams கன்சியூம் பண்ணிட்டு டெய்லி சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும்னா, சோயாவோட ஸ்ட்ரக்சரும் ஃபீமேல் ஹார்மோன் எஸ்ட்ரஜனோட ஸ்ட்ரக்சரும் சிமிலரா இருக்கிறதுனால நீங்க சோயா ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் குறையும். ஸோ ஐடியலி ஒரு நாளைக்கு 40 to 50 grams மேலே சோயா ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் டெஸ்டாஸ்டரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ரெண்டாவது வர்ஸ்ட் டயட்டரி ஃபேக்டர், லோ ஃபேட் டயட் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் கொழுப்பு கம்மியாக சாப்பிட்றது. இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் டயட்டரி ஃபேக்டர்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம உடம்புல டெஸ்டாஸ்டரான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அந்த கொலஸ்ட்ரால் எந்த ஃபுட்ஸில் இருக்கும்னா குட் ஃபேட் இருக்கிற ஃபுட்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டயட்டுன்ற பேரில் குட் ஃபேட்ஸ் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் குறைஞ்சி டெஸ்டாஸ்டரான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நிறைய பேர் இந்த டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேட்டையும் கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸ் பாதிக்கும். தேர்ட் வர்ஸ்ட் டயட்டரி ஃபேக்டர் ஃபார் டெஸ்டாஸ்டரான், ஜிங்க், விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி டெஃபிஷியன்சி. இப்போ நிறைய ஸ்டடீஸ்ல உங்க உடம்புல இருக்கிற ஜிங்க் லெவலுக்கும் உங்களோட டெஸ்டாஸ்டரான் லெவலுக்கும் டேரக்டா ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ உங்க உடம்புல ஜிங்க் அப்படின்றது டெஃபிஷியன்டா இருந்ததுன்னா அது கூடவே சேர்ந்து டெஸ்டாஸ்டரானும் டெஃபிஷியன்டா இருக்கும். இதே விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி எதுக்காக சொல்றேன்னா, இந்த ரெண்டு விட்டமின்ஸும் உங்களோட ஜிங்க் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான் உங்க மேல பழி சொல்ல மாட்டேன். பிகாஸ் எதுல ஜிங்க் இருக்கு, எதுல விட்டமின் இ விட்டமின் சி எல்லாம் இருக்கு அப்படின்றது காமன் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் கவலைப்படாதீங்க, இதுக்கான சொல்யூஷனை நான் பின்னாடி பெஸ்ட் ஹேபிட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 5, ஸ்ட்ரெஸ். பாஸ் உங்களை கடுப்பேத்துறது, டீச்சர் வெறுப்பேத்துறது, கேர்ள் ஃப்ரெண்டோட குழந்தை பேரை வச்சுட்டு பிரேக்அப் பண்றது, யூடியூப்ல குண்டா இருந்தா ஆன்மை குறையும்னு சொல்றது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை பாதிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கார்டிசால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் பிரெயினில் இருக்கிற கினடோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட டெஸ்டாஸ்டரான் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 5. Worst habit number 6, alcohol consumption. புரிமக்களே இந்த alcoholல main culprit hot விட beer தான். Because beer குடிச்சாதான் உங்களோட testosterone levels டைரக்டா பாதிக்கும். But overall நீங்க எந்த சரக்க even moderate basisல ஒரு 3 வாரத்துக்கு நீங்க ரெகுலரா குடிச்சாலும் சரி உங்களோட testosterone levels 7 to 10% குறையும் அப்படின்றது proven fact. நீங்க முன்னாடி நாள் குடிச்சா வேற எந்த கெட்ட பழக்கம் பண்ணாலும் அடுத்த நாளே அது உங்களோட testosterone levelsல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ குடிச்சா திரும்ப ஏறிடும். பட் எப்பவுமே குடிச்சா கஷ்டம்தான். சோ உங்களை குடிக்க வேணாம்னு சொல்லல. குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு தான் சொல்றேன். பாத்துக்கோங்க. Worst habit number 7, improper supplementation. இப்போ உங்க testosterone levels lower end ல இருந்து higher end கொண்டு போறதுக்கு சில key supplements யூஸ் பண்ணா உங்களோட sexual health, physical health and mental health-க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And அதுல ஒரு supplement நான் இதுக்கு முன்னாடியே சஜஸ்ட் பண்ணது and இப்போவும் திரும்ப சஜஸ்ட் பண்ற ஒரு supplement கப்பிவாவோட Shilajit resin. Shilajit அப்படின்றது ஹிமாலயாஸோட high altitude-ல plants and animals-ஓட decomposition-ல form ஆயிருக்கிற ஒரு natural substance. இது ஹிமாலயாஸ்ல 18000 feet-ல இருந்து எடுக்கப்பட்டதனால இதுல இருக்கிற fulvic acid and minerals தான் இருக்கலயே richest and purest form. இது எப்படி செஞ்சிருக்காங்க ராக்ல இருக்கிற physical and chemical impurities எல்லாம் purify பண்ணிட்டு அதோட raw Shilajit-ஐ extract பண்ணிருக்காங்க. அந்த extract பண்ண Shilajit-ஓட raw pieces எடுத்து trifala அப்படிங்கற இன்னொரு ingredient-ஓட mix பண்ணி அதுல இருக்கிற impurities-ஐ remove பண்ணதுக்கு அப்புறம் ஒரு black color sticky soft substance form ஆகுது. அந்த substance-ஐ ஒரு airtight jar-ல போட்டு overnight cool பண்ணதுல 60% மேல fulvic acid, 85 trace minerals like iron, magnesium, potassium, silica and மத்த எல்லாம் சேர்த்து testosterone-ஐ boost பண்றதுக்கு 100% pure and safe ஆன ஒரு supplement-ஆ இது இருக்கு. பட் இந்த supplement-ஐ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். बिकॉज மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் அத டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 சிம்பிள் ஸ்டெப் இருக்கு. அது என்ன அப்படிங்கறதை இப்ப சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 1, இத ஒரு burning coal-ல போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேக் Shilajit-ஆ இருந்தனா அது ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இதே ஒரு ரியல் Shilajit மெல்ட் ஆகி ஆஷ் ஆயிடும். ஸ்டெப் நம்பர் 2, இதோட மிக்ஸபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ரியல் Shilajit-ஆ இருந்தா அது வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். பட் ஒரு ஃபேக் Shilajit தேங்கி கீழ நின்றும். நான் கொஞ்ச நாள் முன்னாடியே இத சஜஸ்ட் பண்ணிருக்கேன். பட் நான் இப்ப ரீசன்ட்டா இந்த Shilajit அதுக்கு அப்புறம் போனஸ் சப்ளிமெண்டா Ashwagandha and tribal-ஐ யூஸ் பண்ணதனால என்னோட எனர்ஜி லெவல்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கிறத நானே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இந்த Shilajit-ஐ பர்ச்சேஸ் பண்ணனும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. Shilajit 10 அப்படிங்கற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா டிஸ்கவுண்டும் கிடைக்கும். சோ இப்போ பெஸ்ட் ஹாபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பெஸ்ட் ஹாபிட் நம்பர் 1, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் கிளாஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ டே டு டே பேசிஸ்ல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் சோடா பாட்டில், பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலுக்கு பதிலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஆர் டம்ளரை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு குட்டி ஹேக் என்னன்னா எப்பவுமே கையில ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை வெச்சுக்கோங்க. அண்ட் எப்பலாம் உங்களுக்கு தாகமா இருக்கோ அப்பலாம் அதை ரீஃபில் பண்ணி தண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஹேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த பிளாஸ்டிக்ல வர இந்த சோடா பாட்டில், பெப்சி, கோக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா சூப்பர். பட் உங்களால் அவாய்டே பண்ண முடியாதுன்னா அதை டின்னுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டின்னுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்தலாம் போ. ஓகே பா. பெஸ்ட் ஹேபிட் நம்பர் 2, அவாய்ட் சோய் ப்ராடக்ட்ஸ். இந்த சோய் ப்ராடக்ட்ஸ்னு நான் என்ன மீன் பண்றேன்னா சோயா சங்க்ஸ், சோயா பீன்ஸ், சோயா மில்க், சோயா வே ப்ரோட்டீன் அண்ட் மற்ற எல்லா சோயா ப்ராடக்ட்ஸும் இந்த கேட்டகரியில தான் வரும். இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ்ல சோயா சங்க்ஸ் 50 கிராம்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்றது சேஃப் தான் அப்படின்றத நானே சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஆக்சுவலா 100 கிராம்ஸ் கன்சியூம் பண்றதே சேஃப் தான். 50ன்றது அதுல 50% அப்படின்றதுனால அதை சேஃப் அப்படின்னு நான் தைரியமா சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த சோயா சங்க்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது ப்ரோட்டீன் சோர்ஸால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோட்டீன் சோர்ஸ் வெஜிடேரியன்ல எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா என்னோட பட்ஜெட் டயட் பிளான்ல நான் ஒரு மூணு தோசை அதே பட்ஜெட்ல அதே அளவுக்கு புரோட்டீன் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். அதுலயும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா 15 புரோட்டீன் சோர்சஸ் ரேங்க்டு ஃப்ரம் worst to best அப்படின்ற இன்னொரு வீடியோவும் போட்டுருக்கேன். சோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தா உங்களுக்கு எந்த புரோட்டீன் சோர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது கிளியர் ஆயிடும். சோ அதை பார்த்துட்டு இங்க வாங்க. பெஸ்ட் ஹேபிட் நம்பர் 3, லிமிட் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால். இதுல மற்ற பேட் ஹேபிட்ஸை விட பியர் தான் இருக்கலே மோசம் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. பட் எந்த பேட் ஹேபிட்ஸ்க்கு இப்போ நீங்க அடிக்டா இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மைண்ட் செட் ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் அந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா லாங் லாஸ்டிங் சேஞ்ச் கம்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன்ஸ் த்ரூ ஹேபிட்ஸ் விச் யூ கேன் இன்டர்னலைஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பான், சரக்கு ஆர் வேற எந்த அடிக்ஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மன ரீதியா நம்ம இன்டர்னலாக நம்பணும் நம்ம ஒரு அடிக்ட் இல்லைன்னு. அப்படி பண்ணிட்டாலே 50% கேம் நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தம். பேலன்ஸ் 50%க்கு அந்த டோபமைன் ஃபேக்டருக்கு பதிலா நீங்க வேற ஒரு டோபமைன் ஃபேக்டரால அதை ரீப்ளேஸ் பண்ணணும். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எவ்ரிடே நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு சன்னி லியோன் ஞாபகம் வந்ததுன்னா அந்த 10 மணிக்கு நீங்க VPN-குள்ள போகாம அமேசான்குள்ள போயிட்டு சன்னி லியோனோட வேற படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி 4 மணிக்கு ஆஃபீஸ் பிரேக்ல நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா அதே 4 மணிக்கு ஜங்க் ஃபுட்ஸ்க்கு பதிலா ஃப்ரெஷ் ஜூஸால அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுல இருந்து என்ன நடக்குதுன்னா ஒரு டோபமைன் ரிலீஸை இன்னொரு டோபமைன் ரிலீஸால நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ சீக் சால் இன் த மைண்ட். Best habit number 4, 8 hours sleep. இப்போ தூக்கம் வரல, டெய்லி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா என்கிட்ட ஒரு டிப் இருக்கு. இந்த ஹேக் Why We Sleep அப்படின்ற புக்லேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஒரு அன்ஹெல்தியான ஸ்லீப் ரொட்டீனை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் மட்டும் லேட்டாக தூங்கிட்டு கம்மி தூக்கம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு 2 மணிக்கு தான் தூக்கம் வருதுன்னா அந்த 2 மணிக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் என்ன படத்துக்கு டிக்கெட் இருக்கோ அந்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுவேன். இப்போ படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டா அதுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சாதான் முடியும். ஸோ அதுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்லீப் டெட் ஆர் ஸ்லீப் கடன் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை தான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் நைட்டு சீக்கிரமே தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ரொட்டீனை டிஸ்டர்பே பண்ணாமல் நீங்கள் எவ்ரிடே அந்த ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். இதனால் என்ன நடக்கும்னா உங்களோட பாடி கிளாக்கும் அந்த ரொட்டீனுக்கு செட் ஆகி உங்களோட ஸ்லீப் ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் ஆகிடும். பெஸ்ட் ஹேபிட் நம்பர் 5, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் யூனிவர்சலாக சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு டிப்பு மெடிடேஷன் தான். உங்களால் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் சூப்பர். பட் சப்போஸ் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியலன்னா வேறு எந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத ஆக்டிவா யோசிச்சு பார்த்து ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆச்சு அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், பாத்டப்ல படுக்கிறதா இருக்கலாம், பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லை டோலியுடன் பேசுவதாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் ஐடியலாக உங்களோட கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையணும். அதுக்கு எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி டெய்லி பண்ணுங்க. பெஸ்ட் ஹேபிட் நம்பர் 6, லூஸ் வெயிட். ஃபேட் டிஷ்யூ உடம்புல இருந்தால் உங்க உடம்புல அரோமடைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் எஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். வெயிட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. நீங்க வந்து காலையில் எந்திரிச்சு லெமன் வாட்டர் குடிக்கலாம், சாயங்காலம் வந்து கிரீன் டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ் பெல்ட் எடுத்து நீங்கள் வந்து வயிற்றுல மாட்டிக்கலாம், கோல்கேட் எடுத்து வயிற்றுல தேய்ச்சிக்கலாம், 7 minutes ஆப்ஸ் ரொட்டீன் போடலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருந்தாலும் இது எதுவுமே ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்றத உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னோட FitX120 டேஸ் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் இப்போ ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செகண்டில் தீபாவளி ஆஃபர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம FitX120ல நடக்குது. இந்த ஆஃபர் வெறும் 3 நாளைக்கு தான் இருக்குது. அண்ட் இந்த 3 நாளில் நாங்கள் வெறும் 50 பேர் தான் எடுக்க போகிறோம். இந்த 50 பேருக்கு மட்டும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் இல்லாமல் அவங்களுக்கு 1000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து 6625க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் ஒரு வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் ஆக்சஸ் இருக்கு. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒரு நாளைக்கு 18 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த 18 rupeesல 300+ சாம்பிள் டயட் பிளான்ஸ், உங்களுக்கு ஜிம் ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ், ஹோம் ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாரம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்டயே நீங்கள் ஜூம் காலில் கனெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு என்ன சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண கோர்ஸ் வெறும் 3 நாளைக்கு தான் இந்த ஆஃபர். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்த பெஸ்ட் டெஸ்டோஸ்டெரான் ஹேபிட், இன்க்ரீஸ் ஜிங்க் கன்சம்ஷன். இப்போ ஜிங்க் நிறைய ஃபுட் சோர்சஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிஸ்டர்ஸ், பீஃப், பார்க் அண்ட் எக்ஸ்ல கூட இந்த ஜிங்க் அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. பட் இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் பெருமாள் பக்தர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதில நீங்க நட்ஸ் அண்ட் பீன்ஸை கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுட்ஸெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களோட ஜிங்க் லெவல்ஸ் அதிகமாகும். அண்ட் ஜிங்க் லெவல்ஸ் அதிகமாச்சுன்னா அது கூடவே சேர்ந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸும் அதிகமாகும். அப்படி சப்போஸ் இது எல்லாத்தையும் ரெகுலர் பேசிஸ்ல எடுக்க முடியலன்னா நீங்க ஒரு ஜிங்க் சப்ளிமெண்ட்டை கடையில் பர்ச்சேஸ் பண்ணி அதை கூட கன்சியூம் பண்ணலாம். இதை கன்சியூம் பண்றதுனால உங்க பாடியோட ஜிங்க் லெவல்ஸ் அதிகமாகி உங்களோட டெஸ்டாஸ்டரான் லெவல்ஸும் ஏறும். பெஸ்ட் ஹேபிட் நம்பர் 8, ஹை ஃபேட் டயட். இப்போ எதுக்கு நான் ஹை ஃபேட் டயட்டை சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த குட் ஃபேட் ஃபுட்ஸில் தான் கொலஸ்ட்ரால் இருக்கு. அண்ட் அந்த கொலஸ்ட்ராலை வச்சு தான் டெஸ்டாஸ்டரான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபுட்ஸோட எக்ஸாம்பிள் முட்டை, நட்ஸ், பீனட் பட்டர், ஆலிவ் ஆயில், அவகேடோ, பன்னீர், மில்க் அண்ட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த குட் ஃபேட் ஃபுட்ஸில் இருக்கு. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற எல்லா வீடியோவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் உள்ளே போய் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் ஒரு கண்டென்ட்டையும் போடுறோம். ஸோ இந்த எஃபர்ட்டை பாராட்டி முடிஞ்சால் ஒரு 20k லைக்ஸ் கொண்டு வாங்க. பிகாஸ் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இப்போ நான் அடுத்து போட போகிற சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு வேணுமா, வெயிட் லாஸ்க்கு வேணுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்க்கான சீரீஸை நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. சியர்ஸ்.